வணக்கம். தமிழில் நிகழ்ச்சி வாயிலாக இணைந்திருக்கின்றோம். முடினோயா இன்றைய தினம் மாணவர்களுக்கான ஒரு விடயம் சம்பந்தமாகத்தான் நாங்கள் கதை கேட்கின்றோம். என்னவென்றால், காப்போதோ உயர்தர பரிசு நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த காலத்திலே மாணவர்கள் எல்லோரும் எவ்வாறு இருப்பார்கள் என்று எங்களுக்கு தெரியும். என்றால் ஏனென்றால் நாங்களும் அந்த காலங்களை கடந்துதான் வந்திருக்கின்றோம். பரிசு என்றாலே மனதிலே ஒரு படபடப்பு பயம் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் குறிப்பாக பார்த்தால் எவ்வளவுதான் நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பயம் இருக்கும். அதே இந்த காப்போதோ உயர்தர பரிசு என்கிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு கட்டம், அதாவது நாங்கள் அடுத்து எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விடயத்தை தேடி செல்வதற்குரிய ஒரு கட்டமாக இருக்கின்றது. குறிப்பாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் என்ன வேலை செய்ய போகின்றோம் என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு பகுதி. உதாரணமாக ஒவ்வொரு துறைகளிலும் இருக்கின்றவர்கள் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகளோடு இருப்பார்கள். உதாரணமாக பொறியியலாளராக வர வேண்டும், வைத்தியராக வர வேண்டும், ஆசிரியராக வர வேண்டும், அதே நேரத்தில் தொழில்நுட்பவியலராக வர வேண்டும். இவ்வாறு வந்து ஒவ்வொருத்தரும் வந்து நல்லதொரு எதிர்பார்ப்போடு காத்திருப்பார்கள். என்னதான் படித்திருந்தாலும் பரீட்சை நெருங்குகின்ற பொழுது படித்தது சில வேளைகளில் மறந்து போயிருக்கிற மாதிரி இருக்கலாம். இதுவெல்லாம் எங்களுடைய ஒரு மனப்பிரமையால் தான் இந்த நிலைமையெல்லாம் ஏற்படும். ஆகவே வந்து நாங்கள் மனதை முதலில் வந்து வளமையான நிலைக்கு கொண்டு வர வேண்டும். பரீட்சை நெருங்குகின்ற காலத்தில் நாங்கள் சில விடயங்களை எங்களை அறியாமல் தவறுகளை செய்து விடுகின்றோம். என்னவென்றால், நாங்கள் நன்றாக முதலிலே அந்த பாடங்களை நன்றாக கற்று வைத்திருப்போம். ஆனாலும் என்ன செய்வோம் என்றால், அந்த பாடங்களை வந்து குழப்புகின்ற விதத்தில் நாங்கள் மீண்டும் அதனை கற்க ஆரம்பிக்கின்ற பொழுது நாங்கள் ஏற்கனவே கற்று வைத்திருந்த அந்த பாடங்களையும் சில வேளைகளில் வந்து ஒரு என்ன செய்வது குழப்பி விட்டு செல்கின்ற ஒரு நிலைமை காணப்படும். கண்டிப்பாக நல்லா இருக்கு. சில மாணவர்கள் இருக்கிறார்கள், வகுப்பறையில் வந்து சுறுசுறுப்பாக வந்திருப்பார்கள், முதலிடத்தை பெறுவார்கள் அவர்கள். ஆனால் பரீட்சை என்று வரும்போது அவர்கள் கூட அவர்களுடைய மனம் கூட தளரக்கூடும். என்னென்னு சொன்னால், பரீட்சை வருகிறதே, நான் இன்னும் படித்து முடிக்கலையே அப்படின்னு சொல்லி டென்ஷனாக பதற்றமாக இருப்பார்கள். ஸோ உங்களுக்கு பரீட்சை வருகிறது அப்படின்னு சொன்னால், நீங்கள் பதற்றம் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் நீங்கள் என்ன செய்யப்படுங்க, அதாவது சில பேர் வந்து பரீட்சை அப்படின்னு சொன்னால் முதல் நாள் எல்லாத்தையும் புத்தகம் எல்லாத்தையும் அப்படியே முண்டுக்கு வச்சிருப்பார்கள். வச்சிருந்து படிப்பார்கள், என்னத்தை படிக்கிறது என்னத்தை படிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிப்பார்கள். அப்படி நீங்கள் டென்ஷன் இல்லாமல் பதற்றம் இல்லாமல் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, முதல் நாள் வந்து நீங்கள் ரிலாக்ஸாக தூங்க போகிறீங்க. தூங்கினால் வந்து நாங்கள் அடுத்த நாள் பரீட்சை வந்து இலகுவாக செய்ய முடியும். உதாரணமாக நாங்கள் பாடசாலை காலங்களில் படிக்கின்ற பொழுது ஆசிரியர்கள் எங்களுக்கு அறிவுரை கூறுவார்கள். பரீட்சை நெருங்குகின்ற பொழுது வாரண விடயங்களை எல்லாம் நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டும். அதே நேரம் பரீட்சைக்கு குறிப்பிட்ட காலம் இருப்பதற்கு முன்பு நாங்கள் வாரண விடயங்களை கை கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமாக நிறைய அறிவுரைகள் கூறிவிடுவார். அந்த அறிவுரைகளின் படி நாங்கள் நடந்து கொண்டாலே நிச்சயமாக எந்தவித குழப்பமும் இல்லாமல் பரீட்சை நிலையத்துக்குள் சென்று மிகவும் இலகுவாக நாங்கள் விடியளித்து விட்டு வரக்கூடியதாக இருக்கும். ஆனால் அந்த விடயங்களை விட்டு நாங்கள் ஒரு பதற்றமான நிலையுடன் பரீட்சை நிலையத்துக்கு சென்றோமாக இருந்தால் நிச்சயமாக அங்கே நாங்கள் பதற்றமாகத்தான் அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடியளித்து விட்டு வருவோம். இது சம்பந்தமாக நாங்கள் தொடர்ச்சியாக கதைக்கலாம், பல விடயங்கள் இருக்கின்றன. அடுத்த பகுதியோடு இணைந்து விட்டு லோகவீரம் மகாபூஜ்யம் சர்பரக்ஷாகரம் விபும் பார்வதீ ஹிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். டான் டிவி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் இனிய காலை வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றைய பொழுது எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க, இறையருளும் குருளும் நமக்கு கிடைக்க, பெற்றோர்கள் பெரியோர்கள் ஆசிரியர்கள் குருவாரனை வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே எல்லா விதமான உயர்வுகளும் கிடைக்குமா. நாம் பொதுவாக இந்த பல்வேறு நிகழ்வுகள் நம்முடைய இல்லங்களிலே நடைபெறுகின்ற பொழுது அங்கே இந்த அறுசுவையோடு சேர்ந்த உணவுகள், நம்முடைய உறவுகள், உற்றார் உறவினர்கள், சொந்தங்கள், பந்தங்கள், நண்பர்கள் என்றெல்லாம் அழைத்து இந்த திருமண வைபவங்கள், வேறு சடங்கு நிகழ்வுகள் அல்லது ஒரு பிறந்தநாள் நிகழ்வுகள் வெற்றிலேயெல்லாம் எங்களுடைய உறவுகளை அழைத்து நாம் இந்த உணவு அருந்துகின்ற ஒரு வழக்கம். இது முன்னைய காலத்திலே அவ்வாறு இந்த சிறப்பான முறையிலே இந்த விருந்தோம்பல் என்பதனை அழகுறச் செய்து வந்தார்கள். தலைவாழை இலை போட்டு
ஒவ்வொருவராக வந்து ஒரு பதார்த்தங்களை பரிமாறி எல்லோருமாக ஒன்றாக இருந்து அந்த உணவை உண்ணுகின்ற அந்த அறுசுவை உண்ணுகின்ற இப்பொழுதெல்லாம் நடைமுறையிலே இந்த நாகரீகம் வளர வளர எங்களுடைய இந்த தமிழர்களுடைய கலாச்சாரங்களும் மாறிக்கொண்டு போகிறது. வாழை இலையிலே பரிமாறியது போய் அது சில்வர் தட்டுகளாக மாறி பின்பு அலுமினியம் தட்டுகளாக வந்து இப்பொழுது பீங்கான் கோப்பைகளிலே வந்து இப்போ பேப்பர் பிளேட்டிலே இந்த விருந்து வருகிற அளவுக்கு வந்துவிட்டது. இந்த விருந்தென்றால் என்ன என்று தெரியாமலும் திருமண வைபவங்கள் நிறைவு பெற்றதும் அந்த விருந்து என்பது அவர்களை அழைத்து அமர வைத்து ஒவ்வொருவருக்கும் தலைவாழை இலை போட்டு முதலே உப்பை அந்த தலைவாழையிலே உப்பு பதார்த்தத்தை வைப்பது லேசாக பாயசத்தை விடுவது அதன் பின்பு கறி பதார்த்தங்கள் வைப்பது அதன் பிறகு சாதம் போடுவது அதிலே பருப்பு விடுவது பருப்புக்கு மேலே நெய்யிடுவது என்றெல்லாம் ஒரு வழக்கம். இப்பொழுது அவரவர் விரும்பிய உணவை நீ சாப்பிட்டு போகலாம் என்று அங்கே ஒரு அதற்கென்ற ஒரு தயார் பண்ணி வச்சிருப்பார்கள் பொபே சர்வீஸ். அவரவர் கையிலே தட்டை எழுதி கொண்டு அந்த பீங்கான் கோப்பையில் எடுத்துக்கொண்டு போயிட்டு அவரவர் கறிகள் என்னென்ன தேவையோ எடுத்து போட்டுட்டு சாப்பிட்றது. திருப்பி இரண்டாம் தரம் அந்த எச்சிக்கையோடு இந்த வரிசையில் நிற்கிற வேடிக்கையை பார்க்க வேணும். இந்த அகதி முகாமிலே அகதிகளெல்லாம் கோப்பை ஏந்தி நின்ற ஒரு நிலையிலே இன்று கல்யாண வீட்டிலே இதை தயவு செய்து நீங்கள் சிந்தனைக்கு கொள்ள வேண்டுமே தவிர இவ்வாறு நடக்கிறதை குறை சொல்வது என்பதல்ல. இதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். விருந்து என்பது என்ன? அவரவர் வீட்டில் சாப்பாடு இல்லாமல் வந்திருக்கிறார்கள் உங்கள் வீட்டுக்கு அவரவர் விரும்பியதை போய் சாப்பிட்றதும் அடுத்த தினம் ரெண்டாம் தரம் எடுக்க போகிறதுக்கு ஒரு வரிசையில் நிற்பார்கள். பெரிய பெரிய கோடீஸ்வரன் முதற்கொண்டு பெரும் பணக்காரர்கள் முதற்கொண்டு சாதாரண வரைக்கும் வரிசையிலே அந்த எச்சி கையோட நிற்பார்கள். அது கையும் காஞ்சிடும் அங்கே போய் அடுத்த கறியை போடுறதுக்குள்ள. இது விருந்தல்ல, இது விருந்தாகாது. விருந்து என்பது அழைத்து அவர்களை அமர வைத்து தலைவாழையிலேயே போடுது. அது கேட்டால் இப்போதுக்கெல்லாம் ஆட்கள் கிடையாது என்பார்கள். இப்போ வீட்டில் கூட சமைக்கிற பழக்கம்ன்றதே இல்லாமல் போய்விட்டது. இப்போல்லாம் சமையல் ஆர்டர் பண்ணிடுவோம், அதெல்லாம் டைமுக்கு வரும். 11 மணிக்கு அவங்க கொண்டுவந்துருவான், 12 மணிக்கு சாப்பாடு போட்டுடலாம் என்கிற நிலையில் இருக்கும். அந்த முன்னைய காலத்திலே சொந்தங்கள் உறவுகள் பாட்டி பெரியம்மா சின்னம்மா அத்தை மாமி அக்கா அண்ணி மச்சாள் பக்கத்தை விட்டு கமலாக்கா விமலக்கா எல்லாரும் வந்திருந்து இரவிரவா மரக்கறி வெட்டி தேங்காதிருவரால் அரிசி குத்துறதொராள் மாகடிக்கிறதொராள் மாயரிக்கிறதொராள் பலர் இவர் சந்தோஷமாக அந்த கூட்டு குடும்பங்கள் போல இருந்து செய்த அந்த விருந்துகள் என்பது இப்பொழுதெல்லாம் ஒரு தொலைபேசியிலே அனைத்தும் வந்து சேருகின்ற வகையிலே இதனை நாங்கள் நாகரிகம் என்ற பொருளை செய்து கொண்டிருக்கோம். இது தவறான காரியங்கள். விருந்து என்பது அவரவர் விரும்பியதை எடுத்து சாப்பிட்றதுக்கு பேர் விருந்தல்ல. உட்கார வைத்து வேணுமா வேணுமா போதும் போதும்னு சொல்ல வேணுமா வேணுமான்ட்டு கேட்டு 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 போகணும். அவர் இங்கே பக்கத்திலேக்கு பாயசம் விடுங்க என்று சொல்வார். இவரெல்லாம் ஒரு இப்போ அதெல்லாம் கிடையாது. அவரவர் ஏதோ போனோமா ஏதோ ஹோட்டலில் போய் சாப்பிட்ட மாதிரி அவரவர் வேண்டி எடுத்து சாப்பிட்டு அவரை போய்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு நிலை. இது தவறுதான். இதையெல்லாம் இந்த தவறுகள் திருத்தப்பட வேண்டும். எங்களுடைய சமய பண்பாடுகளை நாங்கள்தான் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து கூற வேண்டியவர்கள். எனவே இதை சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று டான் டிவி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோம் பவந்து சமஸ்தன் மங்களானி சன் சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன். ஒருமுறை தந்தையும் அவனுடைய மகன் ஒரு சிறுவனும் வழியிலே நடந்து போகின்ற பொழுது வழியிலே ஒரு பெரிய கல் இருப்பதை கண்டு இந்த மகன் அந்த கல்லை புரட்டி பாதையின் ஓரத்திலே போட வேண்டும் என்று விரும்புகின்றான்.
அந்த கல்லை அவனால் அசைக்க முடியவில்லை. அப்பொழுது நீண்ட நேரமாக அவன் முயற்சி செய்து தன்னுடைய தந்தையை பார்க்கின்றான். அப்பொழுது தந்தை சொல்கின்றார், உன்னால் முடியாது, ஆனால் உனக்கு பக்கத்திலே நான் இருக்கின்றேன். நீ என்னிடம் கேட்டால் அந்த கல்லை நான் இலகுவாக புரட்டியிருப்பேனே என்று. இவ்வாறு அந்த தகப்பன் சொல்லுகின்ற பொழுது மகன் அப்பொழுதுதான் உணர்கின்றான் தன்னுடைய பலவீனத்தையும். தன்னுடைய தந்தையோடு இணைகின்ற பொழுது தான் இன்னும் பலம் பொருந்தியவராக இருப்பார் என்றும். இவ்வாறு தான் இயேசு எங்களோடு எப்பொழுதும் இருக்கின்றார். இந்த இயேசு சீடர்களை நற்செய்தி தூதுவர்களாக அனுப்புகின்ற பொழுது, நான் உங்களுக்கு அசுத்த ஆவிகள் மீது வல்லமையை தருகின்றேன், அதிகாரத்தை தருகின்றேன், பிணிகளை போக்குவதற்கு குணமாக்குவதற்கு உங்களுக்கு வல்லமையை தருகின்றேன், அதிகாரத்தை தருகின்றேன் என்று. இந்த வல்லமையை ஆண்டவர் இயேசு தம்முடைய சீடர்களுக்கு கொடுக்கின்றார். நீங்கள் செல்லுகின்ற பொழுது உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக பணத்தையோ அல்லது எந்த செல்வங்களையோ நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு எது போதுமோ அதை மட்டும் வைத்திருங்கள். ஆனால் செல்லுகின்ற இடங்களிலும் கூட உங்களை வரவேற்பார்கள், உங்களுக்கு விருந்தோம்பல் செய்வார்கள். ஆனால் உங்களுடைய பணி சிறக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு நான் என்னுடைய அதிகாரத்தையும் என்னுடைய வல்லமையையும் தருகின்றேன் என்று சொல்லுகின்றார். ஆண்டவரோடு நாங்கள் இருக்கின்ற பொழுது, எங்களோடு இறைவன் இருக்கின்ற பொழுது, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவளும் வல்லமை உள்ளவர்களாகவும் அதிகாரம் உள்ளவர்களாகவும் மாறுகின்றோம். அந்த இறைவன் எங்களோடு இருக்கின்றார் என்பதை நாங்கள் நம்ப வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை தேட வேண்டும். இறைவன் எங்களை நோக்கி வருகின்றார், நாங்கள் அவரை நோக்கி செல்ல வேண்டும். இறைவனுடைய அதிகாரமும் வல்லமையும் எங்களோடு என்றும் கிறிஸ்தவர்களாக எங்களோடு தங்கி இருக்கின்றது. இதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எவ்வாறு அந்த சிறுவன் தான் தனித்து அந்த கல்லை புரட்டி ஒதுக்குப்புறமாக போட முடியாமல் இருக்கின்ற அந்த இயலாமையை உணர்கின்ற பொழுது, அவனுக்கு அருகாமையிலே இன்னும் வல்லமை உள்ளவராக பலமுள்ளவராக அவருடைய தந்தை இருப்பது போல, இறைவன் எங்களுடைய வல்லமையும் அதிகாரமுமாக இருக்கின்றார். ஆகையினாலே நாங்கள் செய்கின்ற எல்லா செயல்களிலும் இறைவனுடைய துணையை நாடுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். எங்களால் இயலாததை அந்த இறைவனோடு இணைந்து செய்கின்ற பொழுது நாங்கள் பெரும் ஆற்றல் உள்ளவர்களாகவும் பெரும் அதிகாரம் உள்ளவர்களாகவும் வல்லமை உள்ளவர்களாகவும் மாறுவோம். ஏனென்றால் எங்களுடைய பணி இறைவனுடைய பணி. ஆண்டவருக்காக செய்கின்றோம், ஆண்டவருடைய புகழுக்காக செய்கின்றோம், ஆண்டவருடைய இந்த இறை ஆட்சி பரவ வேண்டும் என்று செய்கின்றோம். அந்த நல்ல உயரிய நோக்கத்தோடு செய்கின்ற பொழுது இறைவன் எங்களோடு துணை நிற்பார், எங்களுக்கு வெற்றியை அளிப்பார். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எதிர்கொள்ளுகின்ற இந்த இடர்களை எல்லாம் தாண்டி செல்வதற்கு இறைவன் எங்களுக்கு என்றுமே பலமாக இருப்பாராக. ஆமீன். பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையின் மூலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருணை, அவர்களுடைய அன்பு பற்றி உங்களோடு ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை காட்டக்கூடிய மனிதராக, இரக்க வாஞ்சையோடு அல்லாஹ்வுடைய தூதராக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். அதனால்தான் அல்லாஹ்வுத்தர் அல் குர்ஆனிலே நபி அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது ரஹ்மத்தன் லில் ஆலமீன், உலக மக்களுக்கு உலகத்தாருக்கு கருணையாக அன்பு காட்டக்கூடியவராக அனுப்பப்பட்டார்கள் என்பதை அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொழுதும் தனது சகோதரர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யவில்லை. தனது எதிரிகளை கூட அல்லாஹ்விடத்திலே சபித்து பேசவில்லை. அல்லாஹ்விடத்திலே மிகவும் காரசாரமான முறையிலே சபித்து திட்டி பேசுகின்ற பக்குவம் பழக்கம் நபிகளாரிடத்திலே இருக்கவில்லை என்பதை நாங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கென்றால்,
சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள், அதாவது நபி அவர்களுடைய தோழர்கள், மக்கா வாழ்க்கையில் வைத்து எதிரிகளுடைய இன்னல்கள், துன்பங்கள், தொல்லைகளை சகிக்க முடியவில்லை என்று அப்பப்போது நபிகளாரிடத்திலே வந்து முறையிடுவார்கள். சில நேரங்களில் வந்து சொல்லுவார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இந்த எதிரிகளுடைய தொல்லைகளை எங்களால் சகிக்க முடியவில்லை, அவர்கள் எங்களை துன்புறுத்துகின்றார்கள், எங்களுக்கு நோவினைகளை செய்கின்றார்கள், எங்களை சித்திரவதை செய்கின்றார்கள், எனவே அவர்களுக்கு எதிராக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடாதா என்று கேட்பார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்கள் சொல்லுவார்கள், இந்நீலம் உபாத் லஆனன் வ இன்னமா புஇஸ்து ரஹ்மா, நிச்சயமாக நான், அதாவது சபிக்கக்கூடியவனாக அனுப்பப்படவில்லை, நான் அனுப்பப்பட்டதெல்லாம் கருணை காட்டுவதற்காகத்தான், இரக்கம் காட்டுவதற்காகத்தான் என்று நபி அவர்கள் சொல்வார்கள். எனவே ஒரு பொழுதும் மனித சமூகத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகின்ற காலத்திலே மக்களோடு கடிந்து கொள்ளவில்லை, மக்களை திட்டி தீர்க்கக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருக்கவில்லை. அன்பான வார்த்தைகளை கொண்டு அவர்களை அழைப்பார்கள், அன்பான வார்த்தைகளை கொண்டு மக்களோடு உரையாடுவார்கள், எதிரிகளோடு கூட அன்பான கனிவான வார்த்தைகளோடு பேசக்கூடியவர்களாகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ஒரு முன்மாதிரி மிக்க தலைவராக வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கனிவான வார்த்தைகள் தான், அன்பான வார்த்தைகள் தான் மக்களை இந்த மார்க்கத்தின் பால் ஈர்த்தது என்பதை அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இப்படி நபி அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், ஃபபிமா ரஹ்மத்தி மினல்லாஹி லின்தலஹும் வலவ் குந்த ஃபல்லன் கலீதல் கல்பி லம் ஃபல்லூ மின் ஹவுலிக, அல்லாஹ்வுடைய கருணையின் மூலம், அல்லாஹ்வுடைய அன்பின் மூலம், இரக்கத்தின் மூலம்தான் நீங்கள் மக்களோடு நளினமான முறையிலே, அன்பான முறையிலே நடந்து கொண்டீர்கள். நீங்கள் கடுகடுப்பாக கடினமான சித்தமுடையவராக இருந்திருந்தால் மக்கள் உங்களை விட்டும் பிரிந்து சென்றிருப்பார்கள், விரண்டோடி இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா நபி அவர்களை பார்த்து சொல்கின்றான். எனவே நபி அவர்கள் எப்பொழுதும் நளினமான முறையில் பேசக்கூடியவர்களாக, அன்பான முறையிலே அரவணைக்கக்கூடியவர்களாக, மனித சமூகத்தை மனித வாஞ்சையோடு அரவணைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் இந்த மார்க்கம் இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அன்பான உபதேசங்கள், அழகான அறிவுரைகள், நளினமான அறிவுரைகளை இந்த மார்க்கம் மனித சமூகத்திற்கு சொல்லியிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பான முறையிலே மக்களை அரவணைத்தார்கள், எதிரிகளை கூட அன்பான முறையிலே அரவணைத்தார்கள் என்ற வரலாறுகளை இந்த மார்க்கம் சொல்லுகின்றது. சில பொழுது சில கிராமவாசிகள் நபி அவர்களோடு கடுமையாக நடந்து கொள்வார்கள், நபி அவர்களுடைய மேலாடையை இழுப்பார்கள், கழுத்திலே அடையாளம் ஏற்படுகின்ற அளவுக்கு கடுமையாக நடந்து கொள்வார்கள், ஆனால் அவர்களை புன்னகையோடு நபி அவர்கள் வரவேற்கக்கூடிய அளவு பக்குவத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டினார்கள். எனவே இரக்க வாஞ்சையோடு மனித சமூகத்தை அரவணைத்து மக்களை நல்வழிப்படுத்தி இரக்க கருணை சுபாவத்தோடு மனித சமூகத்திற்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்ன, இந்த மார்க்கத்தை மக்களுக்கு பிரச்சாரம் செய்த, மனித சமூகத்தை நல்வழிப்படுத்திய ஒரு உத்தமராகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இஸ்லாம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. எனவே அன்பாகவும் நளினமான வார்த்தைகளாலும் நளினமான போக்குகளாலும் இரக்க வாஞ்சையோடும் மக்களை அரவணைத்து மனிதர்களோடு அன்பான முறையிலே நடந்து மனிதர்களோடு இரக்க சுபாவத்தோடு நாங்கள் உறவுகளை பேணி இந்த மார்க்கத்தை பற்றிய ஒரு நல்ல மனப்பதிவை அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி இந்த ஆன்மீக பாதையிலே அல்லாவை நோக்கி, அல்லாவுடைய அந்த இறையச்சத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக மாறுவதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வா ஆக்ர தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.